அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த ஆறாத தீப்புண் ஆறாத புண்கள் எல்லாம் ஆறுறதுக்கு அம்மா இந்த வாழைச்சருகு வச்சு ஒரு வைத்தியம் சொல்றாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். அம்மா நீங்க இதுல எப்படி இந்த வைத்தியம் செய்யறீங்கன்னு சொல்லுங்க. அந்த வைத்தியம் வாழைச்சருகு நல்லா உணர்ந்த விட்டு ஈரம் இல்லாம இருக்கிற போது புடுங்கி போட்டு நல்லா மண் இல்லாத இடத்துல சுட்டு அப்புறம் டப்பாவில் எடுத்து போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா குழச்சி கெட்டியாக இருக்கு நல்ல வெந்து அப்புறம் அதை எடுத்து நம்ம புண்ணு கிழிக்கிட்டோம்னா மூணே ரெண்டு வேளை இல்லைன்னா மூணே வேளை நல்லா இருக்கு. நல்லா எரிஞ்சிருச்சுமா. இது நீ என்ன பண்ணணும்? இது என்ன பண்ணானு நல்லா ஆறுன விட்டு நல்லா டப்பா மூடியில் போட்டு நல்லா விரல விட்டு இப்படி நல்லா பிணைஞ்சு தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா பொழைச்சி வச்சுக்கணும். அப்படியே கலும்பாட்டா ஆயிடும். கலும்பாட்டா ஆயிரு. அப்புறம் அதை எடுத்து புண்ணுக்கு இப்படி நம்ப எண்ணெய் ஊற்ற கூடாது. நல்லாவா கெட்டியா இருக்கணும். காலையும் ஒட்டவனும் வடியும் கூடாது. இதுதான் எடுத்து இதுல போட்டுலாங்களா? போட்டுலாம். அப்புறம் மூணே வேலை வச்ச போகுது. இது இந்த அப்படியே கெட்டு போகாது. இது அப்படியே தீர வரைக்கும் வச்சு ஒரு வருத்துக்கு இருந்தாலும் கிடையாது. அப்படியே வச்சுட்டு எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்குல்ல புண்ணான வீட்டுல கொட்டுங்களா? கொட்டு கொட்டு கொட்டு. அது வேகாம இருக்கிறதெல்லாம் இருக்க கூடாது. நாம இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா சாம்பலை மட்டும் போடணும். இப்படி அதையும் சூடு சூடு நல்லா சாம்பலா இருக்கிறத மட்டும் ஒண்ணும் இல்லை. இதை பார்த்துட்டு சொல்லு சாப்பிட போறேன்னா எட்டு கூட்டில வர்றேன். நீ எண்ணெய் ஊத்தலாங்களா? என்ன கம்மியா ஊத்தணுங்களா? எவ்வளவு ஊத்தணும்? இருக்கு நம்ம போட்டு இப்படி நல்லா தேய்ச்சுக்கணும். போது போது எந்த வெட்டியில நல்லா தேய்க்கணும். நல்லா இப்படி தேய்க்கணும். இப்படி தேய்ச்சு கீழே சிந்துதுங்க. போது நல்ல கண்ணாடி பாட்டு இல்லை நல்ல டப்பியாட்டில் போட்டு வச்சுட்டா அப்படியே ஒரு வருத்திக்கு வேணாலும் இருக்கு. இது நாம் அப்படி எண்ணெய் கண்ணு சுண்டிடுதுன்னா அதுலேயும் ஊற்றி எடுத்து தொடச்சிக்கலாம். கொஞ்சம் கட்டியாச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலக்கி மறுபடியும் தொடச்சுக்கலாங்கிறீங்க. ஆமாம், ஒன்றும் சூடு பண்ண வேண்டியது இல்லை. எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றி கலக்கி அப்படியே ஆயில் மாதிரி எடுத்து இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டா தீர்ந்துது. இதே அளவு தான் எண்ணெய் ஊற்றுறது. இது பழமையை மீட்டெடுப்பதற்கான ஒரு புது முயற்சி. இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து தேடி எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.